வெல்கம் டு ஹார்வெஸ்ட் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நாம சோளத்திலேருந்து ரொம்பவே மொறுமொறுப்பான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது கிரிப்சிகானுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்போது கிரிப்சிகான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சோளம் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது ஃப்ரோசன் சோளம் தான். நீங்கள் வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சோளத்தை நம்ம அவிச்சிட்டு கூட அதை உதிரியாக எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன். அப்புறமா சாட் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம உள்ள சோளத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 80-90% வரைக்கும் வெந்ததுன்னா சரியாக இருக்கும். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ நல்லா கொதிச்சு வெந்திருக்கு. இதை நாம் வடிகட்டிக்கலாம். தண்ணி எல்லாம் வடிஞ்ச அப்புறமா ஒரு பேப்பர் டவல் இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ டவல் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணியையும் நம்ம ஒட்டி எடுத்துடலாம். ஈரம் இருந்ததுன்னா கரெக்டாக வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணியை டவல் வச்சு நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க. ஈரம் எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒத்தி எடுத்தப்புறமா நான் இன்னொரு பவுலுக்கு இதை மாற்றிக்கிறேன். இப்போ நாம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்தப்புறமா நல்லா வந்து இது மேலே கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்ட அப்புறமா நான் லைட்டாக வந்து நசுக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கோட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த ஈரம் வந்து இழுத்துருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாவோட கோட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிரிப்ஸியாக வரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அழுத்தி மைதா மாவு கோட் பண்ணதுனால இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. இப்போது மறுபடியும் நம்ம அதே மாதிரியே கோட் பண்ணணும். இந்த மாதிரி கோட் பண்ணும்போது 2-3 தடவை இருக்கிற ஈரம் எல்லாம் போய் நம்ம போடுற ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோட்டிங் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். 2-3 தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 3 தடவை மொத்தமாக கோட் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக 4வது தடவை 1/4 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளோர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளோர் வந்து நான் வீடியோவில் காமிக்கல, மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம வந்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு ஒரு சல்லடை வச்சு எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் சலிச்சுக்கிட்டோன்னா நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஃபுல்லாக கோட் ஆகிருக்கு பாருங்கள். கான் மேலே இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா வரும். எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கான் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே போட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். இது வந்து சம்டைம்ஸ் வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து இந்த கானை ஃப்ரை பண்ணிவிடுங்க. முதல்ல நம்ம கான் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கான் ஃபுல்லாக வந்து கீழே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அது ஃப்ரை ஆன அப்புறமா மேலே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டுனா கான் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண கானை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ வந்து இதில் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கணக்கு கிடையாது. அப்புறம் சாட் மசாலா சேர்க்குறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இது கூட வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு சாட் மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கிரிப்சிகான் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.